Hi friends, welcome to Mridhu Designer. இன்னைக்கு இந்த வீடியோவில் பேப்பரில் இந்த மாதிரி பூ மாலை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் பாட் பெயிண்டிங்ஸ், பாட்டில் பெயிண்டிங்ஸ், கிராஃப்ட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி நிறைய போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வாங்கி வச்சுருந்த ரிப்பன்ஸ். இந்த ரிப்பன்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி பூ மாலை பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரிப்பன்ஸ் எல்லாம் நான் கலர் வைஸ் பிரித்து வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் இப்போ பிரித்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ஊசியில் நூல் கோத்து வச்சுருக்கேன். நான் வந்து 10 ஊசி எடுத்திருக்கேன். அது ரொம்ப மெலிசாக இருக்கும், அந்த மாதிரி ஊசி எடுத்துக்கோங்க. பெரிய ஊசி எடுத்திங்கனாக்கா பேப்பர் கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிப்பனை 3 ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த ரிப்பனை சிங்கிள் சிங்கிள் பீஸாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பீஸாக எடுத்து இதை போல் ஃபேன் மாதிரி இப்படி மடித்து சென்டரில் ஊசி வச்சு கோத்துக்கோங்க. இப்போ அடுத்த பீஸை அதேமாதிரி மடித்து ப்ளஸ் ஷேப்பில் கோத்துக்க போகிறேன். இப்போ அடுத்து இன்டு ஷேப்பில் இப்போ ஒரு ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து விட்டுருவோம். இப்போ அடுத்த ஃப்ளவருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் 2 பீஸு, இன்டு ஷேப்பில் 2 பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுக்கலாம். இதை போல் வந்து நீங்கள் எத்தனை கலர்ஸ் எத்தனை பூ வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு ரெட் கலரில் ஒரு 4 பூ வேணும், அடுத்து எல்லோ கலரில் ஒரு 4 பூ வேணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி கோத்து விட்டுக்கலாம். இப்போ இதை பார்க்க வந்து ரியல் ஃப்ளவர் பஞ்ச் மாதிரி இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. செஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு பூ கொத்து பூ மாலை இருக்க மாதிரி அழகாக இருக்கும். இதே மெத்தடில் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். 2 மாலை பண்ணி வச்சுருக்கேன் நான். நம்ம இந்த கலர் பேட்டர்ன்ஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி கவனிச்சுக்கணும். அது ஒன்று தான் இதில் வந்துட்டு நம்ம கவனிக்க வேண்டியது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.